நேற்று தினம் ஜூன் 26 வந்து சர்வதேச போதை விழிப்புணர்வு தினம். அதை முன்னிட்டு பூரண மதுவிலக்கு கோரி ஒரு டாஸ்மாக் முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தோம். அதே நேரத்தில் ஒட்டுமொத்த தமிழ் மக்களை முட்டாளாக்குற வகையிலையும் தன்னை பின்தொடரும் ரசிகர்களை முட்டாளாக்குற வரையிலையும் இந்த லியோ படத்துக்கு வந்து ஒரு பாட்டு வெளியிட்டிருந்தாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நாளைய முதல்வர் அப்படின்னு போன வாரம் ஃபுல்லாக ஊடகங்களால் புகழப்பட்ட, அச்சு ஊடகங்களாக இருக்கட்டும் காட்சி ஊடகங்களாக இருக்கட்டும் புகழப்பட்ட விஜய் அவர்கள் ஒரு மிக சிறப்பான ஒரு விளம்பரத்தை வெளியிட்டிருந்தார். அதாவது புயை பிடிக்கிற மாதிரியும், அதே போல் இந்த கோளாறுன்னு ஒருத்தர் அசல் கோளாரா ஆர்வ கோளாரா அசல் கோளாரோ அவர் வந்து ஒரு பாட்டு எழுதி எனக்கு வந்து ஒரு பாட்டில் சாராயம்லாம் பத்தாது அண்டா சாராயம் வேணும் அப்படின்ட்டு தன்னை பின்பற்றும் ரசிகர்களை சாராயம் குடிக்கிறது தப்பில்லைன்ற வகையில் அவளை ஊக்குவிக்கிற வகையில் ஒரு பாடல் வெளியிட்டிருந்தார். அதற்காக அவருக்கும் கண்டனம் தெரிவித்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் செஞ்சுருந்தோம். அதோடய பின் விளைவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஊடகங்களில் அந்த ஆர்ப்பாட்டம் வெளில வரும்போது அவரை பின்பற்றும் ரசிகர்கள், அதாவது தன்னை பின்பற்றும் ரசிகர்களை எந்த அளவுக்கு விசில் அடிச்சான் குஞ்சுகளாக அவர் வச்சுருக்குதுன்னு அதில் தெரிஞ்சு போச்சு. நாளை முதல்வர் என்னவோ நீங்கள் ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்கன்றாரு, சிஸ்டத்தை மாற்ற போகிறேன்றாரு, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை விஜய் மக்கள் இயக்கத்தை ஒருங்கிணைச்சு ஒரு ஆட்சி பீடத்தை நோக்கி போகிற நேரத்தில் இது போன்ற பாடலை அவர் வெளியிட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம். தொடர்ந்து அந்த வீடியோ வெளியானது பின்பு பல அச்சுறுத்தல்கள், ஆபாசமாக திட்டுறது கொலை மிரட்டல் விடுக்கிறது அப்படின்ற ரீதியில் அவரோட ரசிகர்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. ஆனால் இதுக்கெல்லாம் அசர ஆள் வந்து நாங்கள் கிடையாது. என்ன ஒரு உண்மையை மக்கள்கிட்ட நாங்கள் சொல்ல வரோம்னு கேட்டிங்கன்னா, எப்படி கடந்து 50 ஆண்டுகளாக அரசியல் கட்சிகள் தங்களோட அடிமைகளாக தொண்டர்களை வச்சுருந்தாங்களோ அதே பாணியை தான் விஜய் அவர்களும் ஃபாலோ பண்ணுறாரு. அவருக்கு என்ன, ஓட்டு போடுறதுக்கு ரசிகர்கள் வேணும். அந்த ரசிகர்கள் எப்போ சிந்திக்க மாட்டான், எப்போ அவன் போதையில் இருக்கானோ அப்போ சிந்திக்க மாட்டான். அவனை எப்போ போதையில் தள்ளலாம், தன்னை பின்பற்றும் ரசிகர்கள் என்ன சொன்னாலும் வேத வாக்கு தான். நீங்கள் எம்ஜிஆர் காலத்திலிருந்து ரஜினி காலத்திலிருந்து இன்றைக்கு வரையும் திரையில் தோன்றும் கதாபாத்திரங்கள் என்ன சொன்னாலும் அதை வேத வாக்காக கொண்டு பின்பற்றுவது தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதிகம். விஜய் என்ன சொன்னாலும் அது சரிதான். இன்றைக்கி ஒரு 3 வயசு குழந்தையிலேருந்து 80 வயசு பெரியவர்களையும் விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் வச்சுருக்காரு. இந்தியாவில் அதிகமான ரசிகர்கள் விஜய்க்கு தான் இருக்காங்க. அதே போல் இந்த அதிகமாக பின்தொடர்பவர்கள் நரேந்திர மோடிக்கு அப்புறம் விஜய்க்கு தான் இருக்காங்க. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது போன்றவர்களை மூலதனமாக வச்சு ஒரு நாக்கு வியாபாரியாக தான் விஜயை பார்க்குறோம். அப்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி படிக்கிற மாணவர்களுக்கு உதவிகள் செய்து தன்னை ஒரு ஹீரோவாக நிலைநிறுத்தி கொண்ட விஜய், சரியாக ஒரு வாரத்துக்கு அப்புறம் மது குடிக்கிறது தப்பு இல்லை சிகரெட் பிடிக்கிறது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் வெளிய வேண்டிய அவசியம் என்ன வந்தது. ஏற்கனவே அவர் வந்து ஒரு முறை இனிமேல் நான் எந்த படங்களிலும் சிகரெட் பிடிக்கிற மாதிரி நடிக்க மாட்டேன் அப்படின்னு மன்னிப்பே கேட்டிருக்காரு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அது எல்லா ஊடகங்களையும் வந்தது. அதை தாண்டி மீண்டும் இது போன்ற காட்சி அமைக்க வேண்டிய அவசியம் என்ன? அவர் வந்து சாராய கம்பெனிகிட்ட பணம் வாங்கிட்டாரா இல்லை சிகரெட் கம்பெனிகிட்ட பணம் வாங்கிட்டாரான்னு தெரியல. ஏற்கனவே அவர் சம்பளம் வந்து 150-200 ரூபா சம்பளம் வாங்குறாரு. அவர் வந்து ஒரு சாதாரண நடிகர் இல்லை. அப்போது எல்லாருமே ஒரு கேட்குற கேள்வி என்ன, விஜயை வந்து நீங்கள் பழித்து பேசி நீங்கள் ஃபேமஸ் ஆகிறீங்களா, விஜய் ஒரு பெரிய நடிகராக இருக்கார் அவரை பழித்து பேசி நீங்கள் ஃபேமஸ் ஆகிறீங்களா கேட்குறாங்க. ஒரு நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க, விஜயை பழித்து பேசி ஃபேமஸ் ஆக வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஆனால் விஜய் போன்றவர்கள் தான் பணத்தாசை, அதாவது 150 கோடி ரூபா சம்பளம் வாங்குறேன்றாங்க, ஒழுங்காக ஐடி கட்டதில் அவர் மேலே எத்தனையோ விஷயங்கள் வந்திருக்கு, உங்கள் எல்லாருக்கும் ஊடகங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது வந்தும் அதையும் தாண்டியும் இப்போது படத்தை ஓட வைக்க வேண்டிய ஒரு ஹைப்பு. அப்போது இது போன்ற நேரத்தில் இந்த மாதிரி ரஜினி ஸ்ட்ராட்டஜி தான். ரஜினி ஒரு விஷயத்தை பண்ணுவார், எப்போவுமே அவர் படம் ரிலீஸ் ஆகிற டைமில் அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, அரசியலுக்கு வரணும்னு ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணுவார். உடனே ஊடகங்கள்லாம் உடனே ரஜினி அரசியலுக்கு வர்றாரு அரசியலுக்கு வரா சொல்லிட்டு அந்த படத்துக்கு வந்து பொதுமக்கள் வந்து அதிகமாக வருவாங்க. அதே ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் விஜய் கையில் எடுத்திருக்காரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டினார், அப்போ பொதுமக்கள்கிட்ட ஒரு விதையை விதைக்கிறார், விஜய் சமூக நலன் கொண்டவர், நாளை அரசியலில் இவர் வந்தார்னா இளைஞர்கள் ஒரு பக்கம்தான் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணுறாரு. சரியாக ஒரு வாரம் கழித்து இப்படி பண்ணும்போது அவருக்கு நல்லாவே தெரியும் சமூக ஊடகங்களில் இதற்கு எதிர்ப்பு வரும், கண்டிப்பாக இதை எல்லோரும் எதிர்ப்பார்கள். அவருக்கு தெரிஞ்சே இதை பண்ணுறாருனா அவரை பின்பற்றும் ரசிகர்களே அவர் எந்த அளவுக்கு ஏளனமாக கேவலமாக நினச்சிருந்தால் அவர் இதை பண்ணியிருப்பார் அப்படின்ற கேள்வியை விஜய் அவர்களை எழுப்புகிறோம்.